ஒன்றிய ரயில்வேத்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தி, தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க கோரி ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். புதிய வழித்தடங்கள், இரட்டை பாதை திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு குறைந்திருக்கும் நிலையில் தமிழ்நாட்டுக்கு புதிய வழித்தடங்கள், இரட்டை பாதைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க கோரி ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டில் புதிய வழித்தடங்கள், இரட்டை பாதை திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு குறைந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டிற்கு புதிய வழித்தடங்கள், இரட்டை பாதைக்கு நிதி ஒதுக்குவதை உறுதி செய்ய வேண்டும். இடைக்கால பட்ஜெட்டில் 976.1 கோடி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் முழு பட்ஜெட்டில் வெறும் 301.3 கோடி தான் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே தமிழ்நாட்டிற்கான ரயில்வே திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க கோரி ரயில்வே அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் புதிய வழித்தடங்கள், இரட்டை பாதை திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படுகிறது என்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார். இடைக்கால பட்ஜெட்டில் 976.1 கோடி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் முழு பட்ஜெட்டில் வெறும் 301 கோடி தான் ஒதுக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கும் அவர், தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க கோரி கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். புதிய வழித்தடங்கள், இரட்டை பாதை திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கையாக கடிதத்தில் முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டு ரயில் திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய ரயில்வேத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் புதிய வழித்தடங்கள், இரட்டை பாதை திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கும் முதலமைச்சர், தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கு நிதி குறைக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டி, தமிழ்நாட்டில் புதிய வழித்தடங்கள், இரட்டை வழி பாதைகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார். 960 கோடி ரூபாய் நிதி குறைக்கப்பட்டிருப்பதாக கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டி இருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருந்த நிதியை முழு பட்ஜெட்டில் குறைத்ததற்கும் அவர் எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க கோரி ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். புதிய வழித்தடங்கள், இரட்டை பாதை திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு ரயில் திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கும் அவர், இடைக்கால பட்ஜெட்டில் 976.1 கோடி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் முழு பட்ஜெட்டில் வெறும் 301 கோடி தான் ஒதுக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.